ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி லேர்னிங் சேனல் மூலமாக அவங்க எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வால்யூம் 2ல் இருக்கிற தமிழகத்தில் சமுதாய வளர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பற்றின ரெண்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதே இந்த டாப்பிக்கோட தேர்டு பார்ட்டு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து சுயமரியாதை இயக்கத்தை பற்றி, அதோட நோக்கம் பற்றி, ஈரோடு திட்டம் பற்றி, நீதி கட்சி, அவங்களுடைய வீழ்ச்சி வரைக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஸோ காங்கிரஸ்க்கு கீழே ராஜாஜி அவர்கள் வந்து ஜெயித்ததுக்கப்புறமா, அவர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கட்டாய இந்தி திணிப்பு வந்து பள்ளிகளில் ஃபுல்லாகவே வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக வந்து எல்லா ஒர்க்குமே பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதை வந்து எப்படிலாம் எதிர்த்தாங்க, அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்றதுலேருந்து தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி நீதி கட்சியோட வீழ்ச்சி. ஸோ நீதி கட்சி வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பித்ததுக்கப்புறமா தேர்தல் அரசியலில் வந்து திரும்பியும் பெரியார் வந்து நுழையிறதுக்கு வந்து மறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்தியோட புகழ் வந்து வேகமாக வளர்ந்துட்டுருந்தது. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1937 வருடத்தில் வந்து வெற்றி பெற்றாங்க. எங்கே அப்படின்னா, சென்னை மாகாணத்தில். ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜாஜி வந்து ஜெயிச்சு முதலமைச்சராக ஆயிட்டார். ஸோ அவர் வந்து முழுமையான மது விலக்கு, அதாவது மது விற்கவே தடை. ரெண்டாவது வந்து என்னென்னா, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, இது ரெண்டையுமே வந்து நடைமுறைப்படுத்தினார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்டவர் வந்து ஆலயத்துக்குள்ளே, அதாவது கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கான, நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ அந்த தடையும் வந்து நீக்கிறதுக்காக சட்டம் கொண்டு வந்தார். இருந்தாலும் அவரோட பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்தி மொழியை வந்து கட்டாயமாக பள்ளியில் அறிமுகப்படுத்தினது தான். ஸோ இதனால் வந்து பல பள்ளிக்கூடங்கள் வந்து மூட ஆரம்பித்தாங்க. அதுக்கு என்ன காரணம் இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஹிந்தி படித்தவங்க நிறைய பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஹிந்தி படிக்கிறதுக்கான ஆர்வம் நம்ம மக்களிடையே இல்லாமல் இருந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில காரணங்கள். ஸோ இது வந்து சுயமரியாதைக்காரர்கள், அது மட்டும் இல்லாமல் தேசியவாதிகள், இவங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப ஆத்திரமடைய செஞ்சது. என்னடா இது, இப்படி இந்தி படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1937 வருஷத்தில் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து எல்லாருமே ஒன்று சேர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து பெரியார் மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் வந்து கைதானாங்க. நிறைய பேர் வந்து சிறையிலேயே வந்து இறந்தும் போனாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து சென்னை மாகாணத்தில் யார் யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்தாங்க, எந்தெந்த ஆண்டுலாம் அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சுப்புராயரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1944 சேலம் மாநாடு. ஸோ 1944 வருடத்தில் வந்து பெரியாரோட தலைமையில் சேலம் மாநாடு வந்து நடந்தது. ஸோ சேலம் மாநாட்டில் வந்து ஏற்கனவே பெரியாரோட தளபதி யார் அப்படின்னா, சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவாளர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நீதி கட்சியோட பேரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தார். ஸோ பெரியார் வந்து திராவிட நாடு மாநாட்டை கூட்டினதுக்கப்புறமா திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு வேணும் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட புகழ்பெற்ற வாசகம் என்ன அப்படின்னா, திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த தனி திராவிட நாடு கோரிக்கையை வந்து தனி திராவிடர் கழகமாக வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கழகத்தில் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா, ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும், மத சடங்குகளை கண்டிக்கணும், பழமை அது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்றது ஃபுல்லாகவே திராவிடர் கழகத்தோட விருப்பம். நெக்ஸ்ட்டு வந்து திராவிடர் கழகம் வந்து கிராமம் அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறத்தில் குறிப்பாக மாணவர்கிட்ட வந்து ரொம்ப புகழ் பெற ஆரம்பித்தது. ஸோ பிடிஎம் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இவங்க எல்லாருமே அவங்களோட பேரை வந்து சுத்தமான தமிழில் வந்து மாற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965. ஸோ 1965 ஆண்டு ஜனவரி மாதம் 26 வந்து இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின் மூலமாக 313
ஷெட்யூல் படி இந்தி மொழியை வந்து இந்திய நாட்டோட அலுவலக மொழியாக வந்து ஆக்குனாங்க. தேசிய மொழி கிடையாது, அலுவலக மொழி. ஸோ மத்திய அரசாங்கத்தோட இந்த முடிவை வந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த நாளை வந்து திமுக வந்து துக்க தினமாக அனுசரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் பல தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி கைது செய்யப்பட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து இந்த இந்தியர்ப்பு போராட்டத்துக்கு வந்து பல மாதிரியான பிரச்சனைகளை வந்து அதாவது பல மாதிரியான போராட்டங்களை வந்து இந்திய எதிர்ப்பு திட்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. ஸோ இந்த கிளர்ச்சி மூலமாக திமுக வந்து மாணவர் சமூகத்திட்ட வந்து ரொம்ப பெரிய பாப்புலராக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆதரவு வந்து இழக்க ஆரம்பித்தது. ஸோ இதுக்கடையில் திமுக திராவிட நாடு கோரிக்கையை திரும்பவும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றதுக்கான தேர்தல் அரசியலில் வந்து ரொம்ப ஊக்கத்தோடு வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, திமுக வந்து பங்கெடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திராவிட இயக்கம். ஸோ இது வந்து இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1939 வந்து இந்தியா இரண்டாம் உலகப்போரில் வந்து ஆங்கில அரசாங்கம் மூலமாக தான் வந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஆங்கிலேய அரசாங்கம் வந்து நம்மளை கட்டாயப்படுத்தி இரண்டாம் உலக போரில் வந்து இன்வால்வ் ஆக வச்சாங்க. ஸோ இதை வந்து காங்கிரஸோட அமைச்சரவை வந்து விரும்பலை. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காங்கிரஸ் அமைச்சரவை வந்து அவங்களோட பதவியை துறக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பெரியார் வந்து திராவிட நாடு கோரிக்கையை வந்து எழுப்ப ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் கழித்து நீதி கட்சி தலைமையில், அதாவது நீதி கட்சியோட பொறுப்பில் பெரியார் தலைமையில் சேலம் மாநாடு வந்து நடந்தது. ஸோ இந்த சேலம் மாநாட்டில் தான் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி நீதி கட்சியை மாற்றினாங்க. ஸோ திராவிட நாடு அடைகிறது தான் என்னோடய லட்சியம் அப்படின்றதும் வந்து அவர்கள் வந்து அறிவித்தாங்க. ஸோ சமூக பண்பாட்டு சமத்துவத்துக்கு முன்பாக விடுதலை அடையணும், அதுதான் தமிழர்களுக்கு வந்து நல்லது அப்படின்றதையும் வந்து அவர் சொன்னார். ஸோ 1949 திராவிட கழகத்தை விட்டு யார் வெளியேறினா அப்படின்னா, சிஎன் அண்ணாதுரை அவர்கள் வந்து பிரிஞ்சு போனாங்க. ஸோ அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம், 1949. ஸோ 1951 உச்சநீதிமன்றம் வந்து உயர்கல்வியில் ஜாதி வாரியான இடஒதுக்கீட்டை வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, பெரியார் வந்து திரும்பியும் திராவிடர் அதாவது பெரியாருடைய திராவிடர் கழகம் வந்து மீண்டும் ஜாதி வாரியான இடஒதுக்கீட்டை வந்து நீங்கள் திருப்பி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபைனலாக அதை நம்ம வெற்றியும் அடைஞ்சாங்க. ஸோ அதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அதாவது ஆல்ரெடி 1949 வந்து சிஎன் அண்ணாதுரை வந்து பெரியார்கிட்டேருந்து பிரிஞ்சு போய் திமுகவை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ இப்போ தான் வந்து பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஜாதி வாரியான இடஒதுக்கீடு பிரச்சனை வந்து வருது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெரியார் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தார். உடனே சிஎன் அண்ணாதுரையோட திமுக கழகமும் வந்து இந்த போராட்டத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் தலைவர் காமராஜர் உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த சிக்கலை வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து கொண்டு போனார். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஸோ இடஒதுக்கீட்டை வந்து நம்ம திருப்பியும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, சமூக மற்றும் கல்வியோட அடிப்படையில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடம் ஒதுக்கீடு அளிக்கக்கூடிய முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தம் வந்து இயற்றப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ராஜாஜியோட ஆட்சி. ஸோ 1952 ஸோ சென்னை மாகாண அரசியலை பொறுத்த வரைக்கும் குடியரசு இந்தியாவில் பழமை மாறாத சக்திகளுக்கும் சரி சீர்திருத்தவாதிகளுக்கும் சரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் தொடர்ந்து நடக்கக்கூடிய போராட்டத்தோட சாட்சி தான் வந்து சென்னை மாகாண அரசியல். ஸோ சென்னை மாகாணத்தோட முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை வழிநடத்தினது யார் அப்படின்னா, திரு சி ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜாஜி அவர்கள் தான். ஸோ இவர் வந்து பள்ளிக்கூடத்தோட எண்ணிக்கையை குறைச்சாரு. ஸோ பள்ளிகளில் வந்து இந்திய மொழியை வந்து திணிக்க ஆரம்பித்தார். புதிய பள்ளிக்கூடத்தில் ஃபுல்லாகவே வந்து பகுதி நேரமாக பரம்பரை தொழில், அதாவது குலக்கல்வி வந்து
கற்பதற்கான புதிய தொடக்க கல்வி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். ஸோ இதெல்லாம் வந்து இவரோட ஒரு ட்ராபேக். ஸோ ராஜாஜியோட இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து திராவிட தலைவர்கள் எல்லாமே மாநிலம் முழுவதுமாகவே போராட தொடங்கிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் தலைவர்களோட ஒரு பகுதியினரும் ராஜாஜியோட திட்டம் மூலமாக ரொம்ப கோபப்பட ஆரம்பித்தாங்க. என்னடா இவர் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால தான் ராஜாஜி வந்து பதவி விலகக்கூடிய ஒரு நிலை வந்து வந்தது. ஸோ அவருக்கு அப்புறமா காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சராக ஆறினார். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் வந்து அருணதி ராய் அவர்கள் சொன்ன ஒரு கூற்றை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்ப்புகள் வந்து பிரதிபலிக்கிறதுக்கே ஒரு வரலாறு வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி தான் அருந்ததி ராய் அவர்கள் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய புத்தகத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு தகவல்களாக தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1930 வந்து தண்டிக்கு காந்தி அவர்கள் வந்து உப்பு யாத்திரை வந்து மேற்கொண்டார். ஆனால் உப்பு யாத்திரை அப்படின்றது வந்து ஒரு களம் மட்டுமே கிடையாது, அது உண்மையான சட்ட மறுப்பு செயல்பாட்டை உணர்த்தக்கூடிய ஒரு செயல் தான். ஸோ காந்தியோட தலைமையில் நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து குஜராத் கடற்கரைக்கு நடந்தே போய் கடல் தண்ணியிலேருந்து உப்பை எடுத்து உப்பை எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் வந்து நாடு முழுவதுமே வந்து உப்பு வரி, அதாவது அவங்க மெயினாக அது பண்ணதுக்கு ரீசன் வந்து உப்பு வரி சட்டத்துக்கு எதிராக அவங்களே வந்து சட்டத்தை மீறி உப்பெடுக்கக்கூடிய ஒரு செயல் தான். ஸோ ஆங்கிலேயரோட உப்பு சட்டத்தினால உள்நாட்டு உற்பத்தி தடைபடுறதோட மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் வந்து இறக்குமதியும் பண்ண ஆரம்பித்தாங்க இந்தியாவில். ஸோ இந்த மாதிரியான செயல் வந்து ஆங்கில பேரரசோட பொருளாதார அடித்தளத்தோட ஒரு நேரடி தாக்குதல் தான் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா காமராஜர் முதலமைச்சர் ஆகிட்டார். ஸோ அவருடைய காலகட்டம் வந்து 1954 1963 வரைக்கும். ஸோ 54 ரெண்டு தடவை வந்து முதலமைச்சராக இருந்திருப்பார். ஸோ காமராஜர் வந்து தொடக்க கல்வி திட்டத்தில் வந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழிச்சார். பள்ளிகளோட எண்ணிக்கையை வந்து ரொம்ப அதிகமான அளவில் வந்து உயர்த்த ஆரம்பித்தார். நிறைய அணையை கட்டி நீர்ப்பாசன வசதியை வந்து உயர்த்தினார். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்து நிறைய வந்து ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் மூலமாக மாநிலத்தோட தொழில் வளர்ச்சியை வந்து உறுதி பண்ணார். ஸோ ஏழை கிராமப்புற குழந்தைகளும் படிக்கணும் அப்படின்றதுக்காக மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். ஸோ திராவிட கட்சிகளோட ஆட்சி. ஸோ 1967 வருஷத்தில் பொது தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து தோற்றுட்டாங்க. ஸோ தோற்றதுக்கப்புறமா திமுகவோட சிஎன் அண்ணாதுரை அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து ஆனாங்க. ஸோ இவர் வந்து முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தார் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக சென்னை மாகாணத்திலிருந்து மலையாள பகுதியான கேரளாவுக்கும் தெலுங்கு பகுதியான ஆந்திர பிரதேசத்துக்கும் கன்னட பகுதியான மைசூர் மாநிலத்துக்கும் வந்து கொடுத்தாங்க. அதாவது சீரமைச்சாங்க, அதாவது இந்தந்த பகுதியெல்லாம் இந்தந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி சென்னை மாகாணம் வந்து தமிழர்களோட மாநிலமாக உருவாச்சு. ஸோ காமராஜர் வந்து ஒரு நிலையான ஆட்சியம் வந்து கொடுத்தாரு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சிஎன் அண்ணாதுரை அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஏழைக்குமே வந்து வீட்டு வசதி திட்டம், படியரசு திட்டத்தின் மூலமாக உணவு பாதுகாப்புக்கு வந்து முன்னோடியாக இருந்தது ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. அது மட்டும் இல்லாமல் குடிசை மாற்று வாரியம், நகர்ப்புற ஏழை மக்கள்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு அண்ணா அவர்களுக்கு நிறைய ஆதரவு பெருகிச்சு இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 1969 வருடத்தில் சிஎன் அண்ணாதுரை அவர்களோட தலைமையில் வந்து மெட்ராஸ் அப்படின்ற பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு வந்து பேர் மாற்றம் செஞ்சாங்க. ஸோ இந்த வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், 1969. ஸோ இந்த கட்சியோட சாதனைகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பேருந்து தடத்தை ஃபுல்லாகவே வந்து தேசியமயமாக்குனாங்க. ஸோ 75 மைல் தொலைவுக்கும் அதிகமாக எல்லா ஜாதியை சேர்ந்த ஏழை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்தில் வந்து முந்தைய கல்வி அது மட்டும் இல்லாமல் தொழிற்கல்விக்கு வந்து கல்வி கட்டண விதிவிலக்கு வந்து அளித்தாங்க. 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது. தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் வந்து அரிசியும் வழங்கப்பட்டது.
ஸோ அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு அப்புறமா திராவிட ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ 62 வருஷமாக தமிழகத்தை திராவிட கட்சிகள் தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 1957 திமுக வந்து தேர்தல் அரசியலில் முதல் முறையாக நுழைஞ்சாங்க. ஸோ இந்திய பகுதிகளை வந்து சீனா ஆக்கிரமிப்பு செஞ்சது மூலமாக புதுசாக நிறைய திருத்தம் செய்யப்பட்ட தேர்தல் விதிகளை கடந்து வர்றதும் தன்னோட திராவிட நாடு கோரிக்கையை வந்து கைவிட்டாங்க. ஸோ 1967 வருஷத்தில் தேர்தலில் பெரும்பான்மையோட வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ அண்ணாதுரை அவர்கள் வந்து கொஞ்ச காலம்தான் ஆட்சி புரிஞ்சார். இருந்தாலும் சென்னை மாநிலத்தை தமிழ்நாடுன்னு மாற்றினதாக இருக்கட்டும், திருமண சட்டத்தை இயற்றியதாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்தோட மும்மொழி கொள்கை எதிர்த்தது, தமிழகத்தில் இருமொழி கொள்கை ஆங்கிலம் மற்றும் தமிழ் அதை நடைமுறைப்படுத்தினது, இது எல்லாமே இவருடைய சாதனைகள். ஸோ இவர் வந்து முதல் முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார், அதாவது ஒரு படி அரிசி 1 ரூபாய். ஸோ அவருக்கு அப்புறமா வந்து திரு மு கருணாநிதி அவர்களும் வந்து அதே மரபை வந்து தொடர்ந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1972 வருஷத்தில் எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட கட்சியை தொடங்கினார். ஸோ அனைத்திந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ 1977 வருடத்தில் நடந்த தேர்தலில் வந்து ஆட்சியை கைப்பற்றினார். ஸோ அவரோட இறப்பு வரைக்கும் அந்த ஆட்சியை அவர் வந்து தக்க வைக்கவும் செஞ்சார், 1987 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா மு கருணாநிதி அவர்களோட தலைமையிலையும் செல்வி ஜெயலலிதா அவர்களோட தலைமையிலையும் திமுக அஇஅதிமுக வந்து அடுத்தடுத்து தேர்வில் மாறி 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 வெற்றி தோல்வி இந்த மாதிரி இந்த இரு கட்சிகளுமே வந்து அடுத்தடுத்த ஆட்சி அமைச்சிட்டே இருந்தாங்க. ஸோ மறுமலர்ச்சி இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரியான கழகம் உடைப்பின் மூலமாக திராவிட கட்சிகள் இன்னும் சில வகையான கட்சிகள் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ 60 வருஷத்துக்கும் மேலே தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு திராவிட ஆட்சி வந்து பங்களிச்சிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. ஸோ அவர்கள் திராவிட கட்சிகள் வந்து தமிழ் மொழியோட நலன், தமிழக மக்கள், தமிழ்நாடு இவங்க நம்மளுடைய நலனை உறுதியோடு வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ சாதாரண மக்களோட துன்பத்தை போக்குறதுக்காகவும் பல்வேறு வகையான சமூக நலத்திட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ மலிவு விலையில் வந்து உணவு பாதுகாப்பை உறுதி செஞ்சது, ஸோ இலவச அரிசி திட்டம், சத்துணவு திட்டம், பட்டப்படிப்பு வரைக்கும் இலவச கல்வி, விவசாயத்திற்கு இலவச மின்சாரம், சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு, கையால் மலம் அள்ளுவது ஒழிப்பு, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான தொட்டில் குழந்தை திட்டம், அமைப்பு சாரா பணியாளர்களுக்கு வந்து பல்வேறு நலவாரியங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் மாற்றுப்பாலினத்தவரோட நலன் இது எல்லாத்தையுமே உறுதி செய்து செஞ்சாங்க. ஸோ ஒருவரை ஒருவர் அளிக்கக்கூடிய ஜாதி சண்டைக்காக சமத்துவபுரமும் உழவர் சந்தையும் வந்து உருவாக்கப்பட்டது விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறதுக்காக. ஸோ குடிசைகளுக்கு வந்து இலவச மின்சாரம், குடிசைவாசிகளுக்கு வந்து குடிசை மாற்று வாரியம் ஏற்படுத்தப்பட்டு மட்டும் இல்லாமல் இளைஞர்களோட வேலைவாய்ப்புக்கு வந்து ரொம்ப வியத்த வழியில் வந்து தொழில் வளர்ச்சியை வந்து அதிகரித்தாங்க. ஸோ இது மூலமாக ஹெச்டிஐ மதிப்பை வந்து தமிழ்நாடு பதிவு செஞ்சது. ஸோ இன்றைக்கி தமிழகம் வந்து மோட்டார் வாகன தொழில், மின்னணு, அது மட்டும் இல்லாமல் மருந்து உற்பத்தி எல்லாத்துலேயுமே முன்னணியில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பு வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டுட்டு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்த டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பெண்களுக்குன்னு தனியாக ஒரு யூனிவர்சிட்டி, ஸோ அவங்களுக்கும் வந்து தனியாக இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், பாலிடெக்னிக் எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அரசியலில் வந்து நீடித்த தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா திராவிட கட்சிகள் தான். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசியல் செல்வாக்கு வந்து தொடர்ந்து வல்லமை அடைஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ இதோட இந்த டாபிக் வந்து முடிஞ்சுது. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.